கேப்டன் குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டார் தினமலர் நாளிதழ் மீது. திருவான்மையூர் காவல் நிலையத்தில் வேலச்சேரி பகுதி தேமுதிகவினர் புகார் அளித்துள்ளனர். தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வேலச்சேரி பிரபாகரன் அறிவுறுத்தலின்படி வேலச்சேரி பகுதி கழக செயலாளர் முருகேசன் தலைமையில் தேமுதிகவினர் ஏராளமானோர் திருவான்மையூர் காவல் நிலையத்தின் தரமணி சரக காவல்துறை ஆணையர் ரவியிடம் புகார் மனுவை அளித்தனர். அதில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் வெளிவந்த நாளிதழ் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்த அவதூறாக கேலி சித்திரம் வந்துள்ளது என்றும் அத்தகைய கேலி சித்திரம் வெளியிட்ட தினமலர் நிர்வாகம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல் நிலையம் அருகே திரண்ட தேமுதிகவினர் தினமலர் நாளிதழுக்கு எதிராக முடக்கங்களை எழுப்பியதுடன் தினமலர் நாளிதழை தீயிட்டு கொளுத்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கழக தலைவர் கேப்டன் அவர்களை தெளிவாக எழுதிய தினமலர் பத்திரிகையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் இதுபோல தொடர்ந்து அவங்க எழுதி கொண்டே இருந்தால் தினமலர் ஆபீஸை முற்றுகையிடுவோம். தென்சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக வேலச்சேரி பகுதி சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் மாவட்ட பிரதிநிதி அடையாறு நாகராஜன், வேலச்சேரி பகுதி பொருளாளர் முரளி, மாவட்ட கேப்டன் மன்ற பொருளாளர் கருணா, 182வது வட்ட செயலாளர் மோகன் பாபு, 177வது வட்ட செயலாளர் பிரபு சங்கர், 180வது வட்ட செயலாளர் நந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வேலச்சேரி பிரபாகரன் ஆலோசனையின்படி ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகம் சார்பாக ஆலந்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஜி தர்மா தலைமையில் சென்னை நந்தம்பாக்கம் S4 காவல் நிலையத்தில் தினமலர் நாளிதழ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்நிலை ஆய்வாளர் அவர்களிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது. இதில் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனா்.